தமிழகத்தில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் சூரப்பாவை எதிர்க்கும்போது அவரை ஆதரித்து நடிகர் கமலஹாசன் பேசியிருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளன ஊழலை எதிர்ப்பதாக கொள்ளும் கமலஹாசன் சூரப்பாவின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவே கூடாது என்று கூறுவது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது சூரப்பா ஊழலுக்கு எதிரானவர் என்று எந்த விசாரணையும் இல்லாமல் கமலஹாசன் எப்படி முடிவுக்கு வந்தார் என்றும் அவர் ஆட்சிக்கு வந்தால் இப்படித்தான் விசாரணையே இல்லாமல் ஒருவரை குற்றவாளி என்றோ குற்றவாளி இல்லை என்றோ கூறிவிடுவாரா என்ற சந்தேகம் அனைவராலும் கேட்கப்படுகிறது கமலஹாசனின் ஊழல் எதிர்ப்பு போராட்டம் இவ்வளவுதானா என்ற விமர்சனமும் அனைத்து மட்டங்களிலும் உருவாகியுள்ளன மேலும் தற்போது நடிகர் ரஜினிகாந்துடன் இணைவதற்கு பொதுவான அரசியல் தளத்தை தயார் செய்வதற்காக கமலஹாசன் திடீரென்று சூரப்பாவை ஆதரிக்கிறாரா என்ற சந்தேகம் தோன்றியுள்ளது ரஜினிகாந்த் இதுவரை தமது கட்சியின் பெயரையோ கொள்கைகளையோ அறிவிக்கவில்லை ஆனால் அவர் இதுவரை தமிழர்களின் அரசியல் உரிமைகள் பொருளாதார உரிமைகள் சமூக நீதி பொருளாதார கொள்கைகள் பற்றியோ இதுவரை பேசியதில்லை ரஜினிகாந்த் உடல் ஒழிப்பு குறித்துதான் பேசி வருகிறார் கமலஹாசனும் பல்வேறு பிரச்சினைகளில் கருத்து தெரிவித்தாலும் குறிப்பிட்ட கொள்கை தளத்தில் இன்னும் இயங்கவில்லை இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிட்ட போது ரஜினிகாந்த் தனது கட்சியை ஆதரிக்க வேண்டும் என வெளிப்படையாகவே ஆதரவு கேட்டார் கமலஹாசன் ஆனால் ரஜினிகாந்த் எதுவும் கூறவில்லை அரை நூற்றாண்டாக தமிழ்நாட்டில் அறிமுகமாகியுள்ள நடிகர் கமலஹாசன் நாம் தமிழர் கட்சியை விடவும் குறைவாகவே வாக்குகளை பெற்றார் நாம் தமிழர் கட்சி மூன்று புள்ளி எட்டு எட்டு சதவீத ஓட்டுகளை வாங்கியது கமலஹாசனின் புதிய கட்சியோ மூன்று புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகளையே பெற்றது சென்னையிலும் கோவை மதுரை ஆகிய இடங்களில் நகரப்பகுதிகளில் மட்டும் ஓரளவு ஆதரவை பெற்றது எனவே எந்த நம்பிக்கையுடன் கமலஹாசன் முதல்வர் வேட்பாளராக அறிவித்துக் கொண்டார் என்ற கேள்விகள் பல்வேறு தரப்பில் இருந்தும் எழுந்துள்ளன ரஜினிகாந்த் முதல்வர் வேட்பாளர் இல்லை என்பதாலும் பாஜகவுடன் அவருக்கு கூட்டணி இல்லை என்பதாலும் தன்னை அவர் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வார் என்று கமலஹாசன் கருதுவதாக அவரது கட்சியினர் கூறுகின்றனர் ஒருவரை முதல்வராக்கி அவரின் ஆட்சியை கண்காணிக்கலாம் என்று ரஜினி கூறியிருக்கிறார் வேறு யாரையாவது முதல்வராக்குவதை விட அவருக்கு பல ஆண்டுகளாக பழக்கமான கமலஹாசனை ஆதரிக்க ரஜினி தயங்க மாட்டார் என்று கமல் ரசிகர்கள் கருதுகிறார்கள் மேலும் அதிமுகவும் திமுகவும் வலுவான முதல்வர் வேட்பாளர்களை அறிவித்து களம் காணும் நிலையில் முதல்வர் வேட்பாளர் யார் என்று சொல்லாமலோ அல்லது மக்களிடம் எந்தவித அறிமுகமும் இல்லாத ஒருவரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தோ தேர்தலில் வாக்குகளை பெற முடியாது என்பதை ரஜினிகாந்த் உணர்ந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது ரஜினிகாந்த் முதல்வர் வேட்பாளர் இல்லை என்பதை இதுவரை அவரது ரசிகர்களோ ஆதரவாளர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை கமலஹாசனை முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது ஊழல் எதிர்ப்பு என்ற முழக்கத்தை முன்வைத்து ரஜினிகாந்தை இழுக்கலாம் என்று கமலஹாசன் கணக்கிடுகிறார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் ரஜினி ஆதரவுடன் கமலஹாசன் களமிறங்கினாலும் கட்சி கட்டமைப்பும் பெருமளவு மக்கள் ஆதரவும் அவர்களுக்கு இருக்காது என்றும் ஓரளவு வாக்குகளை மட்டும் அவர்கள் பிரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் முக்கிய போட்டி போல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேதான் இருக்கும் என்றும் வழக்கம் போல மூன்றாம் இடத்திற்குத்தான் கமல் ரஜினி கூட்டணி போட்டியிடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கிணிக்கிறார்கள் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்